விருச்சிகராசி என்பர்களே, யாரேனும் நம்பி ஏதாவது காரியங்கள் பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு இரண்டு முறை யோசிச்சுக்கணும். யதார்த்தமா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி நிறைய விஷயங்கள்ல நம்ம பண வரவை கொடுத்து மாட்டிக்க கூடாது. அதனால பண வரவை யாருக்கா கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா ஒண்ணுக்கு இரண்டு முறை, தொழில கூட்டு தொழில் இருக்கும் பொழுதும் ஒன்றுக்கு ரெண்டு முறை கவனித்துக் கொள்வது, கணக்கு வழக்குகளை சரியாக பார்த்துக்கிறது நல்லது. சில நேரங்கள் எடுக்கக்கூடிய முடிவை பெரியவங்க கிட்ட கேட்டு பண்ணிக்கிறது நல்ல முன்னேற்றத்தை தரும். வெளியூர் பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் மேற்கொள்வில் திடீர் விஷயங்கள்ல தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்களில் தொழில் ரீதியாக அந்த தடைகள் போகும், நல்ல முன்னேற்றங்கள் வரும். உங்களை சார்ந்திருந்தவா, உங்களுக்கு எதிர்த்திருந்தவங்கள்லாம் உங்களை விட்டு தள்ளி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதை நினச்சிட்டு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கும். ஆனால் பின்னாடி யோசிக்கும் பொழுது, ஆஹா, நம்மளால் இவ்வளோ பயன்பட்டிருக்கா, நம்ம தேவை இல்லைன்னு சொல்லும்போது தள்ளி போகிறாங்கிற உணர்வுகள் மனசில் தோணும். வீட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை கண்ணும் கருத்துமாக பார்த்துப்பேன். விருச்சிகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு.